பேங்க்கில் லோன் கேட்டு வந்த பெண்கிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஒரு மேனேஜராக இப்போ போலீசார் கைது செய்திருக்காங்க இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த சம்பவம் நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் பொடலக்கூறு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்குக்கு ஒரு பொண்ணு லோன் கேட்டு வராங்க அந்த லோன் கேட்டு வர்ற பெண்கிட்ட இந்த மேனேஜர் வந்து தவறாக நடந்துக்கிறாரு பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுறாரு இதனால அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா பதறி போய் கத்திட்டு வெளியே வராங்க வெளியே வந்து அந்த பொண்ணு சொல்கிறத யாருமே நம்பலை உடனே அங்கே இருக்கக்கூடியவங்க அந்த பொண்ணு மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸாரை வர வைக்கிறாங்க போலீஸார் வந்து அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த மேனேஜரோட சிசிடிவியை அவரோட அறையில் இருக்கக்கூடிய சிசிடிவியை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போ அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே தெளிவாக தெரிய வருது அதை தொடர்ந்து போலீஸார் அந்த வங்கி மேலாளரை இப்போ கைது செய்திருக்காங்க எல்லாருமே கொரோனாவோ கொரோனாவுடைய முதல் அலை ரெண்டாவது அலைன்னு சொல்லி ரொம்பவே பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில தான் தங்களோட பொருளாதாரத்தையும் குடும்பத்தையும் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி லோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இறங்குறாங்க அப்படி கஷ்டப்பட்டு லோன் கேட்டு வர்ற பெண்கள் கிட்ட இப்படி தவறா நடக்கிறதுக்கு எப்படி தான் உங்களை மாதிரி மனுஷங்களுக்கெல்லாம் மனசு வருது நீங்களும் ஒரு அம்மா இருந்து பிறந்தவங்க தானே ஏன் பெண்களை இவ்வளோ கேவலமா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே இப்போ ரொம்பவே வந்துட்டு பரபரப்பாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது ஒரு சில காம கொடூரன்களுக்கு தான் இந்த ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெண்கள் கிட்ட தவறா நடக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் தான் அடுத்தடுத்து அந்த பதவியில் வரக்கூடியவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இந்த மாதிரி நபர்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு தண்டனை உடனடியாக வழங்கப்பட்டால் மட்டும்தான் நம்மளோட இந்திய நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் இந்த கொடுமைகள் எல்லாருமே குறையும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே இந்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்து தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க